ஏனென்றால் பெண்களுக்கு கல்வியறிவு வழங்கப்படவில்லை. பெண்கள் சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில், குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தில் இருந்தார்கள். ஆகையினால் அவர்களுக்கு சொந்தமாக சிந்திக்கிற பழக்கம் இல்லை. அவர்களுக்கு கருத்தேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, இதை செய்தால்தான் நீ பத்தினி, இல்லை என்றால் உன்னை வேசி என்று சொல்லுவார்கள். பிறகு நீ வாழக்கூடிய வாழ்க்கையை எண்ணிப்பார். நீ வந்து ரொம்ப அற்பமான வாழ்க்கை தான் வாழணும். நீ வந்து பாயில படுக்கக்கூடாது, அதை செய்ய ரொம்ப கொடுமையான வாழ்க்கை, புருஷன் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கை. அதனால் புருஷன் செத்து போயிட்டானா உனக்கு வாழ்க்கை கிடையாது. நீ வந்து புருஷனோட சேர்ந்து சிதையில் ஏறி தீக்குளிச்சு செத்து போனீங்கன்னா உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னுடைய சாதி ஒட்டு மொத்தமாக முன்னாடி ஏழு தலைமுறை, பின்னாடி ஏழு தலைமுறை எல்லா பயிலும் சொர்க்கத்துக்கு போயிடுவான். நீயும் சொர்க்கத்துக்கு போயிடுவ. நீ சதி மாதா அப்படிங்கிற கடவுளா ஆயிடுவ. நீ கடவுளா ஆகணுமா இல்லை விதவையா இருந்து இந்த உலகத்தில் இழுபட்டு சாகணுமா, நீயே தீர்மானிச்சுக்க அப்படின்னு இப்படி கருத்தேற்றி கருத்தேற்றி கடைசியில் அந்த பொண்ணு, நான் வந்து தெய்வமாகவே ஆயிடுறேங்க, நான் சொர்க்கத்துக்கே போய் இருக்கேன் அப்படின்னு தானே ஒப்புக்கொள்கிற நிலைக்கு கொண்டு வந்து அவளை வந்து புருஷன் ஜாகும்போது சிதையில் வச்சு எரிச்சிருவான். எரிக்கும் போது அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடியாந்துரும்னு இந்த பயல்களுக்கும் தெரியும். அதனால தான் கட்டி போட்டு எரிக்கிறான். இல்லைன்னா சும்மாவே உட்கார்ந்து நீயே எரிஞ்சு செத்து போயிருமா அப்படின்னு சொல்லி விடலாம்ல, அப்படி விடுறதில்ல, கட்டி போட்டு தான் எரிப்பான். அப்போ இந்த பழக்கம் வந்து வங்காளத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. வங்காளத்தில் தீவிரமாக இருக்கிற இந்த பழக்கத்தை சில வெள்ளை அதிகாரிகள், இது என்ன பழக்கம், இதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்ல தொடங்குகிறார்கள்.